அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் தான் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறோம். ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து ஒரு குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்க போகிறோம். அதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கருவேப்பிலையை வச்சு இந்த பொடி நம்ம வந்து இன்றைக்கி அரைக்க போகிறோம். இது நார்மலாக வந்து எல்லா குழம்புக்குமே வந்து இந்த மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் வந்துட்டு என்ன மாதிரியான குழம்புக்கெலாம் ஆட் பண்ணுவோமோ அதே வந்துட்டு இதுக்கும் ஆட் பண்ணலாம். பட் வந்து நம்ம இதில் கருவேப்பிலையை வந்துட்டு ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வந்துட்டு அரைச்சிருக்கோம். இப்போ வந்து இதை எப்படி அரைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ப்ரொசீஜர் படி நம்ம எவ்வளோ அளவு எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்றத படி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு அரை கிலோ வந்துட்டு மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் வரமிளகாய் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நீட்டு மிளகாய், இது ஆந்திரா மிளகான்னு சொல்லுவோம். நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும். இந்த மிளகாய் பார்க்கும் போதே வந்து தெரியும் நல்லா ப்யூர் ரெட்டிஷாக இருக்கும். இந்த மிளகாயில் வந்துட்டு நான் வந்துட்டு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்துட்டு ஒரு நாள், இப்போ நம்ம மார்னிங் நல்லா வெயில் காஞ்சிருக்கும் போது அந்த மார்னிங் வெயிலில் நம்ம வந்துட்டு எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னாக்கா காய வச்சோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா காஞ்சிரும். ஸோ நம்ம எடுத்து நம்ம இந்த மாதிரி தட்டி பார்த்தோன்னா நல்லா டக்குன்னு உடையணும். அதே மாதிரி வந்து ஒரு மொத்தமாக காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா உலுக்கி பார்த்தோம்னா உள்ளே இருக்க விதைப்பகுதி வந்து நல்லா வந்துட்டு ஷேக் ஆகும். அந்த அளவுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கணும் காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறமா வந்து நான் தனியா எடுத்திருக்கேன். தனியாவும் நான் அரை கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். நல்லா வந்துட்டு தனியா எப்படி பார்த்து வாங்கினோன்னா நல்லா வந்து பச்சை கலரில் இருக்கும், அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான தனியா. அது அந்த மாதிரி தனியாவாக பார்த்து ஒரு அரை கிலோ நம்ம வந்து வாங்கிக்கணும். இப்போ வந்துட்டு மிளகாய் அரை கிலோ, தனியா அரை கிலோ, இதையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து தனியாவும் நல்லா வந்து காஞ்சி நல்லா படப்படன்னு வந்துட்டு எடுக்கும் போதே தெரியும் தனியாவை. அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துலாம். நிறைய நீட்டு நீட்டு குச்சிலாம் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் வந்து தனியா மாதிரி வேறு ஒரு விதைப்பகுதி ஒன்று அதில் இருக்கும். அதையும் நம்ம வந்துட்டு நல்லா வந்து சளிச்சு சல்லடையில் சளிச்சோ இல்லை முறம் அந்த மாதிரி வச்சு சளிச்சு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணி நல்லா வந்துட்டு காய வச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்துட்டு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சீரகமும் 50 கிராம் அளவுக்கு மிளகும் எடுத்திருக்கேன். கூடவே வந்துட்டு சும்மா ஒரே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோ தனியா, அரை கிலோ காய்ந்த மிளகாய்க்கு வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு மிளகு, 50 கிராம் சீரகம் கரெக்டாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து காஞ்ச கருவேப்பிலை. இப்போ வந்து காஞ்ச கருவேப்பிலையை வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து நம்ம எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே வந்து நல்லது. இது வந்து கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆகாது. நார்மலாக வந்துட்டு குழம்பு வச்சோம் அப்படின்னா பச்சை கலரில் ஆகிடுமோ அப்படின்லாம் நீங்கள் வந்து சந்தேகப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி கருவேப்பிலையை நம்ம காஞ்ச மிளகாவும் தனியாவும் காய வைக்கும் போது இதையும் ஒரு பக்கம் வந்துட்டு காய வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காஞ்சிரும். இப்போ வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிட்டு வந்து நல்லா வந்து ஆற வச்சு சூடாக இருக்கும். நம்ம கடையில் வந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோம்னா அதை நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் அந்த மாதிரி போட்டு கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கறி குழம்புக்கெலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பவுடர். ஏன்னா நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, அது மாதிரி தனியா அதெல்லாம் வந்து நிறையாவே ஆட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கறி குழம்புக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி பவுடர் அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நான்வெஜ் செய்யும் போதோ இல்லைனா வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணுறோம், கருணக்கிழங்கு ஃப்ரைக்கெலாம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.